பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ள சூழலில் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு திடீரென குறைத்திருக்கிறது. இதேபோல் தமிழக அரசும் பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை அருகே கல்குவாரி விபத்தில் 8வது நாளாக இன்றும் மீட்பு பணிகள் தொடருகின்றன. கடந்த 20ஆம் தேதி முதல் 6வது நபரின் உடலை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. துர்நாற்றம் வீசிய பகுதியில் பாறையை வெடிவைத்து தகர்த்து உடலை மீட்கும் முயற்சி தோல்வியடைந்த நிலையில் இன்றும் அப்பணியில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தோனேஷியா சிறையில் உயிரிழந்த மீனவரின் உடலை தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் உறவினர்கள் கண்ணீர் மல்க மனுவளித்துள்ளனர். தோத்தூர் பகுதியைச் சேர்ந்த மரிய ஜெசின் என்ற மீனவர் இந்தோனேஷியா சிறையில் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரின் உடலை தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானையை நாய் ஒன்று மிரட்டி மீண்டும் வனத்திற்குள் விரட்டியது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கடந்த பல நாட்களாக தேக்கம்பட்டி, குறும்பனூர், தாசம்பாளையம், லிங்காபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் முகாமிட்டு விளை நிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. சமயபுரம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய பாகுபலி யானை ஊருக்குள் நுழைந்தபோது அதை கண்ட நாய் ஒன்று யானையை பார்த்து விடாமல் குறைத்து விரட்டியுள்ளது. கும்பகோணத்தில் சொகுசு கார் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த பணப்பையை மர்ம கும்பல் திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை வியாசர்பாடி ஆர்கேபி நகரை சேர்ந்த சரத் என்பவர் தனது குடும்பத்தினருடன் கும்பகோணத்தில் கோவில்களில் தரிசனம் செய்ய சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் கார் உரிமையாளரின் கவனத்தை திசை திருப்பி காரில் இருந்த பணப்பையை திருடி சென்றார். உதகை தாவரவியல் பூங்கா மலர் கண்காட்சிக்கான நுழைவு கட்டணம் இருமடங்காக உயர்த்தப்பட்டதற்கு சுற்றுலா பயணிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 124வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்த ஆண்டு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 40 ரூபாயும் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தியடைந்துள்ளனர். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை 110 ரூபாய் வரை உயர்ந்துள்ள நிலையில் இந்த விலை ஏற்றம் 1 மாத காலத்திற்கு நீடிக்கும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அசானி புயல் தாக்கம் காரணமாக அண்டை மாநிலங்களில் தக்காளி விளைச்சல் குறைந்துள்ளது. இதனால் தமிழகத்திற்கு தக்காளி வரத்து குறைந்துள்ளது. இதனால் கோயம்பேட்டில் தக்காளியின் விலை அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் 4வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி உயிர்நீத்த 13 பேரின் நினைவாக அவர்களது திருவுருவப் படங்களுக்கு பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் தெப்பத் திருவிழாவின்போது கமலாலய குளத்தில் உள்ள மண்டபத்தின் அலங்கார தூண்கள் இடிந்து விழுந்தன. கமலாலய திருக்குளத்தில் புகழ்பெற்ற தெப்பத் திருவிழாவின் 2ஆம் நாளான நேற்றிரவு தெப்பக்குளத்தின் 2வது சுற்று மேற்கு கரையோரம் சென்றபோது குளத்தின் தென்மேற்கு பகுதியில் மண்டபத்தின் முகப்பில் இருந்த அலங்கார தூண்கள் திடீரென இடிந்து குளத்தில் விழுந்தன. சென்னை காசிமேட்டில் பெரிய மீன்கள் வரத்து குறைந்ததால் அசைவ பிரியர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்ட மீன்பிடி தடை காலத்தால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் கடந்த சில வாரங்களாக பெரிய மீன்கள் கிடைத்து வந்த நிலையில் இன்று வஞ்சிரம் உள்ளிட்ட பெரிய அளவிலான மீன்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இருப்பினும் கிடைத்த சிறிய வகை மீன்களை ஆர்வமுடன் பொதுமக்கள் வாங்கி சென்றனர்.
தோத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச்சூடு நினைவு தினத்தையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தோத்துக்குடியில் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு 4 ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அசம்பாவிதங்கள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். நினைவஞ்சலி நிகழ்ச்சிகளில் வெளி மாவட்டத்தினர் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் 5 காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் பாரதிய ஜனதாவை வலுப்படுத்தும் வகையில் மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து தமிழகத்திற்கு படையெடுத்து வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கடந்த மாத இறுதியில் தமிழகம் வந்த நிலையில் இம்மாத தொடக்கத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனும் நேற்று முன்தினம் ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவும் தமிழகம் வந்திருந்தனர். இந்த நிலையில் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின் கட்கரி அடுத்த மாதம் தமிழகம் வரவுள்ளார். ஏற்காட்டில் வரும் 25 தேதி கோடை விழா தொடங்க உள்ளதை அடுத்து மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் 45 கோடை விழா வரும் 25 தேதி தொடங்குகிறது. இதற்காக அங்குள்ள அண்ணா பூங்காவில் இருக்கும் கண்ணாடி மாளிகை புதுப்பிக்கப்பட்டு 500,000 மலர்கள் தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிகளவில் சுற்றுலா பயணிகள் வரக்கூடும் என்பதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்தனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் இன்று அதிகாலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் புனித நீராடி வருகின்றனர். இறந்து போன தங்கள் முன்னோர் நினைவாக தர்ப்பணம் செய்தனர். அதேபோல ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பஞ்சு மற்றும் நூல் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த கோரி திருப்பூர் கோவை மாவட்டங்களில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் இன்று முதல் 15 நாட்களுக்கு முழுமையான வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர். இதனால் 100 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் உள்ள அனல் மின் நிலையத்தில் உள்ள 5 அலகுகளிலும் மின்னுற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 1050 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. காற்றாலை மற்றும் சூரிய ஒளி சக்தி மூலம் மின்னுற்பத்தி அதிகளவு கிடைப்பதால் அனல் மின் நிலையத்தில் 5 அலகுகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாக அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாகவே நிறுத்தப்பட்டுள்ளதாக தொழிற்சங்கத்தினர் கருத்து தெரிவித்துள்ளனர். மதுரையில் நகைக்கடைகளில் நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். திருட்டு சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. விசாரணையில் மதுரை மாநகர் புதூர் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்ற 22 இளைஞர் நகைகளை திருடியது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து இளைஞரை கைது செய்த போலீசார் சுமார் 3,53,000 ரூபாய் மதிப்பிலான 9 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர். விருதுநகரில் உள்ள எண்ணெய் ஆலையில் நிகழ்ந்த தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் சேதமடைந்துள்ளன. நேற்றிரவு 10 மணியளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் இயந்திரங்கள், எண்ணெய் மற்றும் கட்டிடங்கள் உட்பட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. விருதுநகர், காரியாப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் இருந்து 6க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் கொண்டுவரப்பட்டன. எண்ணெய் ஆலை என்பதால் தீயை அணைக்க வீரர்கள் போராடினர். நாகையில் அரசு பேருந்தை சேதப்படுத்தி நடத்துனர் மீது தாக்குதல் நடத்திய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் இருந்து சிதம்பரம் செல்லும் அரசு பேருந்து நாகை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியேறியுள்ளது. அப்போது அவுரித்திடல் பகுதியில் குடிபோதையில் மோதிக்கொண்டிருந்த கும்பல் ஒன்று செங்கலை வீசி அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்தது. இதனால் ஆத்திரமடைந்த பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் கீழே இறங்கி சென்று கும்பலிடம் கேட்டபோது அவர்கள் நடத்துனர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர்.
இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக கடந்த 15ஆம் தேதி பதவியேற்றுக்கொண்ட திரு ராஜீவ்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு சலுகைகளை கைவிடுவது குறித்து ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பரிந்துரைகளை மத்திய அரசின் அனுமதிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அனுப்பி வைத்துள்ளது. கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து இலவச தரிசனத்திற்கு 30 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருமலையில் உள்ள 24 காத்திருப்பு அறைகளும் நிரம்பி 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு காத்திருப்பு வரிசை நீள்கிறது. இதனிடையே பக்தர்கள் கூட்டம் அதிகம் உள்ளதால் திருமலையில் ஒருவருக்கு 2 லட்டுகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. கேரளாவை தொடர்ந்து பெட்ரோல் டீசல் மீதான வேட் வரியை ராஜஸ்தான் அரசும் குறைத்துள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு நேற்று குறைத்தது. இதையடுத்து கேரள அரசு பெட்ரோல் டீசல் மீதான வேட் வரியை குறைப்பதாக அறிவித்தது. இந்நிலையில் ராஜஸ்தான் அரசும் பெட்ரோல் மீதான வேட் வரியை லிட்டருக்கு 2.48 ரூபாய்களும் டீசல் மீதான வேட் வரியை 1.16 ரூபாய்களும் குறைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பீகார் முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதாதள தலைவருமான திரு லாலு பிரசாத் மீது புதிய ஊழல் வழக்கை சிபிஐ பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக 15 மேற்பட்ட இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திரு லாலு பிரசாத் 2004 முதல் 2009 வரை மத்திய ரயில்வே அமைச்சராக பதவியில் இருந்தபோது ரயில்வே பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ததில் ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றதாக சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலின் முக்கிய கட்டுமான பணிகள் வரும் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என அதன் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளையின் உறுப்பினர் திரு அனில் மிஸ்ரா, வரும் 1ஆம் தேதி புனிதமான தேதி என்றும் அன்று கட்டுமான பணிகள் ஆரம்பமாகும் என்றும் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் கட்டுமான பணிகள் முடிக்கப்படும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் கொட்டி வரும் கனமழையால் 800,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளைக்குள் பெரும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலச்சரிவுகளால் சாலைகள், ரயில் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு அதிக பாதிப்பை சந்தித்த அசாமில் மழை பொழிவு நேற்று குறைந்தது. இந்த நிலையில் அசாம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நாளைக்குள் கனமழை இருக்கும் என்றும் ராஜஸ்தானில் புழுதி புயல் எழும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவில் கொரோனாவுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 1500 கீழ் குறைந்துள்ளதாகவும் சிகிச்சை பெறுவோர் சதவீதம் 0.03% சரிந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 2226 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 65 பேர் வைரஸ் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நாளை ஜப்பான் செல்கிறார். குவாட் கூட்டமைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பான் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு 40 மணி நேரத்தில் 23 நிகழ்ச்சிகளில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கிய குவாட் கூட்டமைப்பின் 3வது உச்சி மாநாடு டோக்கியோவில் நாளை மறுதினம் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட சுரங்க விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 10 உயர்ந்திருக்கிறது. ராம்பன் மாவட்டம் ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் கோனி நாலா என்ற இடத்தில் சுரங்கப்பாதை கட்டப்பட்டு வருகிறது. கடந்த வியாழக்கிழமை இரவு சுரங்கப்பாதையின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். 9 தொழிலாளர்களை காணவில்லை என்று கூறப்பட்டது. இந்த சூழலில் அப்பகுதியில் நேற்று இரவு மேலும் ஒரு உடல் மீட்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 உயர்ந்திருக்கிறது.
கடும் வறட்சி காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் காய்கறி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் தண்ணீர் இன்றி விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக காய்கறி உற்பத்தி குறைந்து அதன் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ தக்காளி தற்போது 50 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இதேபோல் கீரை வகைகளின் விலையும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் மின்சாரம் தடையின்றி கிடைக்க கூலர்களை கொண்டு மின்மாற்றிகள் குளிர்விக்கப்பட்டு வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் மின்மாற்றிகள் வெப்பமடைந்து பழுதடைந்து வருகின்றன. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு அவ்வப்போது மின்சார தடை ஏற்படுகிறது. எனவே இதனை தடுக்கும் விதமாக அலிக்காரில் இருக்கும் மின்மாற்றிகளில் கூலர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த கூலர்கள் பகல் நேரங்களில் மட்டும் செயல்பட திட்டமிடப்பட்டுள்ளன. லண்டனில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பங்கேற்று பேசிய திரு ராகுல்காந்தி, உக்ரைனில் என்ன நடக்கிறது, லடாக்கில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். உக்ரைன் மண்ணை கைப்பற்ற ரஷ்யா தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும், இதேபோல் சீனாவும் இந்திய மண்ணை கைப்பற்ற முயற்சிப்பதாகவும் தெரிவித்தார். இந்த சிக்கலான சூழ்நிலையை இந்தியா சமாளிக்க வேண்டும் என்றும், ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு இந்த பிரச்சினைகளை கண்டு கொள்வதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் 2 நாட்களாக வெள்ளத்தில் தத்தளித்த நபரை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். கர்நாடகாவில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அங்குள்ள தார்வட் பகுதியில் மதன் என்ற நபர் தனது வயல்வெளியின் அருகே ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியுள்ளார். அவரிடம் செல்போன் இல்லாததால் தான் வெள்ளத்தில் சிக்கியது குறித்து யாரிடமும் தகவல் தெரிவிக்க முடியாத நிலையில் இருந்துள்ளார். அவர் வெள்ளத்தில் சிக்கியதை 2 நாட்களுக்கு பின் பார்த்த பொதுமக்கள் இதுகுறித்து மீட்புக் குழுவினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவர்கள் விரைந்து வந்து இளைஞரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வாழ்வின் அனைத்து கட்டங்களையும் எதிர்கொள்வதற்கு போதிய திறமை உள்ள இளைஞர்களை உருவாக்கும் நோக்கத்துடன் புதிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற விழாவில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். எரிபொருள் விலை குறைப்பு பொதுமக்களின் வாழ்க்கையை எளிதாக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டர் பதிவு வெளியிட்டுள்ள அவர், எப்போதும் மக்கள் நலனே முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். குறிப்பாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் குறிப்பிடத்தக்க சரிவு தொடர்பான முடிவுகள் பல்வேறு துறைகளில் சாதகமாக அமையும் என்றும், நமது மக்களின் சுமையை குறைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இபராக்கி மாகாணத்தில் அந்நாட்டு நேரப்படி பகல் 12:24 நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் பசிபிக் பகுதியில் சுமார் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாகவும், ரிக்டர் அளவில் 5.8 பதிவானதாகவும் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நிலநடுக்கம் புகுஷிமா மாகாணங்களில் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு கடன் உதவி திட்டத்தின் கீழ் மேலும் 40,000 மெட்ரிக் டன் டீசலை இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கை திவால் நிலையில் உள்ளதாக அந்நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று முன்தினம் அறிவித்தார். இதையடுத்து இலங்கைக்கு கடன் உதவி திட்டத்தின் கீழ் மேலும் 40,000 மெட்ரிக் டன் டீசலை அனுப்புவதாக இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் டுவிட்டரில் தெரிவித்தது. இலங்கையில் போராட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்பட்டும் தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டும் கூட்டம் கலைக்கப்பட்டதும், அதிபர் கோத்தபய ராஜபக்சே பதவி விலக கோரி மாணவர் கூட்டமைப்பினர் கொழும்புவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சைத்தியம் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டத்திற்கு நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் அதனை மீறி அங்கு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் உள்ள கெய்ல் லாட்ச் பகுதியில் சூறாவளி தாக்கியதில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் 44 பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டின் தேசிய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 140 மைல் வேகத்திற்கு சூறாவளி காற்று வீசியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே சூறாவளிக்கு பிறகு ஏற்பட்ட எடுக்கப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மணிப்பூரில் நடைபெற்று வரும் தேசிய சப் ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் ஜார்க்கண்ட் அணி இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருக்கிறது. இம்பாலில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் உத்தரப்பிரதேச அணியை ஜார்க்கண்ட் அணி எதிர்கொண்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஜார்க்கண்ட் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் உத்தரப்பிரதேச அணியை வீழ்த்தியது. இதேபோல மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் ஹரியானா அணியிடம் மத்திய பிரதேச அணி தோல்வியடைந்தது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அதிர்ச்சி தோல்வியடைந்தார். பாங்காக் நகரில் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனை பி.வி. சிந்து சீனாவின் சென்யூபெய் ஆகியோர் மோதினர். பரபரப்பான இந்த போட்டியில் 21-17, 21-16 என்ற செட்கணக்கில் சென்யூபெய் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று தொடங்கி வரும் ஜூன் 5 வரை நடைபெறவுள்ளது. ஆண்டுதோறும் 4 கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இதில் செம்மண் தரையில் நடக்கும் பிரெஞ்சு ஓபன் போட்டி வீரர் வீராங்கனைகளுக்கு சவால் அளிக்கக்கூடியதாகும். இந்த போட்டிக்கான மொத்த பரிசுத் தொகை 358 கோடி ரூபாயாகும். ஒற்றையர் பிரிவில் பட்டம் வெல்வோருக்கு தலா 18 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும். IPL கிரிக்கெட் தொடரின் லீக் சுற்று இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் கடைசி லீக் போட்டியில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. இவ்விரு அணிகளும் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த நிலையில் இன்று மும்பை வான்கடை மைதானத்தில் மோதுகின்றன. பஞ்சாப் ஹைதராபாத் அணிகள் தலா 12 புள்ளிகளுடன் 7வது-8வது இடங்களில் இருக்கின்றன. கௌரவ வெற்றிக்காக இரு அணிகளும் போராடும் என்பதால் இந்த போட்டியும் விறுவிறுப்பு நிறைந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கொரியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் முதல் 2 செட்களில் இந்திய வீரர்கள் பின்தங்கினாலும் அதன் பிறகு நடைபெற்ற செட்களில் அவர்கள் வெற்றி பெற்று 5 தங்கப்பதக்கங்களை வென்றனர். தென்கொரியாவின் குவாங்ஜூ நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் உலகின் பல்வேறு நாடுகள் பங்கேற்றுள்ளன. பாடகராகவும் பாடலாசிரியராகவும் நடிகராகவும் சினிமாவில் என்ட்ரி கொடுத்த அருண் ராஜா காமராஜ் மற்றொரு திரைப்படத்தை இயக்க உள்ளார். கனா படத்தில் ஏற்கனவே இயக்குநராக அறிமுகமான அவர் தற்போது கார்த்தி நடிக்கும் படத்தை இயக்குவதற்கு தயாராகிவிட்டார். பல மொழி படமாக உருவாகும் இப்படம் முழுக்க முழுக்க தென்னாப்பிரிக்காவில் நடக்கும் கதையின் அடிப்படையில் உருவாகிறதாம். இந்த படத்தில் வில்லனாக நடிக்க பிரபல தெலுங்கு நடிகரிடம் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. பொன்னியின் செல்வனுக்காக படமாக்கப்பட்ட பல காட்சிகள் மணிரத்னத்திற்கு திருப்தி அளிக்கவில்லை என்றும் அதனால் அந்த காட்சிகளை அவர் மீண்டும் எடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அந்த தகவலை படக்குழு மறுத்திருக்கிறது. தற்போது இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருவதாக படக்குழு தெரிவித்துள்ளது. தமிழ் சினிமாவில் பிஸியான இசையமைப்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் அனிருத் தற்போது ஜூனியர் என்டிஆரின் 30வது படத்திற்கு இசையமைக்கிறார். சிரஞ்சீவி ராம்சரண் நடித்து ஆச்சாரியா படத்தை தொடர்ந்து இந்த படத்தை இயக்குகிறார் கொரச்சல சிவா. இப்படம் குறித்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த தகவலில் அனிருத் இசையமைப்பாளராகவும் ரத்தினவேலு ஒளிப்பதிவாளராகவும் இடம்பெற்றுள்ளார்கள்.